மத்திய அமைச்சர் அமித்ஷா கடந்த வாரத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தற்பொழுது அவர் கொரோனாவில் இருந்து மீண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடந்த ஜூலை இறுதியில் கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து குர்காவின் இருக்கும் மேதாந்தா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று அவருக்கு சிகிச்சைக்கு பிறகு எடுக்கப்பட்ட அந்த கொரோனா சோதனையில் அவருடைய அந்த கொரோனா தொற்றானது நெகட்டிவாக வந்திருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை தன் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ட்விட்டரில் அவர் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த தொற்றிலிருந்து தற்பொழுது மீண்டு வந்திருக்கிறேன், தனக்காக பிரார்த்தித்த அனைவருக்குமே வந்து நன்றி என்ற ஒரு கருத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அவர் பதிவு செய்திருக்கிறார். கடந்த இரண்டு வாரங்களாக குர்காவில் இருக்கும் அந்த மேதாந்தா மருத்துவமனையில் கொரோனா தொற்றிற்காக வந்து அவர் சிகிச்சை பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. அதனையடுத்து அவர் கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து அதன் பின்னர் அவருடைய அதிகாரிகள் மற்றும் மற்ற மத்திய அமைச்சர்கள் அனைவருமே வந்து சுய தனிமைக்கு சென்றார்கள். அதன் பின்னர் தான் வந்து அமித்ஷா அவர்களுக்கு அந்த சிகிச்சையானது மேதாந்தா மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வந்தது. எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய நிபுணர்கள் குழுவும் வந்து அவருக்கு அந்த சிகிச்சைக்காக உதவி புரிந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இரண்டு வாரங்களுக்கு பிறகு கொரோனா தொற்றிலிருந்து முழுமையாக மீண்டிருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்ப உள்ளதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். ஷமினா, தற்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் இருந்து இன்று அவர் மீண்டு வந்தது வரை ட்விட்டரில் அவர் என்னெல்லாம் பதிவிட்டிருந்தார் சுசித்ரா? சுமார் எவ்வளவு நாட்கள் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்? இரண்டு வாரங்களாகவே வந்துட்டு அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிகிச்சைக்காக மேதாந்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக அவருடைய தொற்றானது உறுதி செய்யப்பட்ட அன்று அந்த நாளில் இந்த அதாவது தனக்கு தொற்றாகிறது உறுதியாகியுள்ளது. தன்னுடன் அமைச்சரவையில் பங்கேற்ற அனைத்து மத்திய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரையுமே வந்து சுய தனிமையில் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து அவர் வந்து முன்வைத்திருந்தார். அது தவிர உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் அனைவருக்குமே வந்து அவருடைய உத்தரவின் அடிப்படையில் கொரோனா தொற்றானது சோதனை உறுதி செய்யப்பட்டதும் சோதனை செய்யப்பட்டதும் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் வழக்கமான அதாவது மற்ற எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாத காரணத்தினால் வழக்கமான அலுவல்களுடைய அந்த வேலைகளை வந்து ஒரு சில வேலைகளை வந்து அவர் மருத்துவமனையில் இருந்தே வந்து செய்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் இன்று அவருக்கு தொற்றானது விலகியுள்ளதாக அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வந்து மருத்துவர் குழுவானது அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் விரைவில் அவர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஷமினா, மத்திய அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது கொரோனாவில் இருந்து மீண்டிருக்கிறார். இதை பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா வழங்க கிட்டும். தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தமிழகத்தில் வருகின்ற 17ஆம் தேதி முதல் அத்தியாவசிய தேவைக்கு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்குவதற்கான வழிமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆதார் அல்லது ரேஷன் கார்டு, செல்போன் எண்ணுடன் விண்ணப்பித்தால் எந்தவித தாமதமும் தடையுமின்றி இ பாஸ் வழங்கப்படும் எனவும், இதன் மூலம் வருகின்ற 17ஆம் தேதி முதல் இ பாஸ் கோரி விண்ணப்பிக்கும் அனைவரும் எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் மக்கள் அனைவரும் இ பாஸை பொறுப்புடன் பயன்படுத்தி தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் எனவும், அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் விண்ணப்பம் செய்து பயணிக்க முதலமைச்சர் பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் தற்போது ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு செல்ல இ பாஸ் அவசியமாகும். தற்போது திருமணம், மருத்துவ தேவை, நெருங்கிய உறவினர் மரணம், பணி நிமித்தம் ஆகியவற்றிற்கு மட்டும் இ பாஸ் வழங்கப்படுகிறது. இ பாஸ் பெறுவதில் சிக்கல் உள்ளதால் அதற்கான நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் தமிழக அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. மருத்துவ குழு அறிவுறுத்தலின்படி தமிழகத்தில் இ பாஸ் நடைமுறை தொடர்வதாகவும், பொதுமக்கள் யார் யார் எங்கு செல்கிறார்கள் என்பதை சுகாதாரத்துறை கண்காணிக்கவே இ பாஸ் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இ பாஸ் பெறுவதை எளிமையாக்குவதை விட முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் என்று திமுகவின் மூத்த தலைவர் பொன்முடி வலியுறுத்தியுள்ளார். தேவையில்லை, அதுதான்
முழுமையான ஒரு நிவாரணமாக தமிழகத்து மக்களுக்கு இருக்க முடியும். அப்ளை பண்ணணும்னா இதுல போனா ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்றாங்க. ஆன்லைன்ல தெரியாத ரொம்ப பேர் இருக்கிறான், கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஆன்லைன் அது இதெல்லாம் தெரியும். செத்துட்டா கல்யாணம் பண்ணா போறவங்க எல்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. அதனால இதை கொஞ்சம் லிபரல் பண்ணி வருதுல ஒரு தப்பு இல்லை. அதைத்தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எளிமையாக இ பாஸ் பெறும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதற்கு அரசு மருத்துவக்குழு வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்த இ பாஸ்ல தளர்வு ஏற்பட்டது வந்து ஒரு மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இருக்கிற ஒரு கம்பர்சன் ப்ரொசீஜரை குறைக்கிற மாதிரி ஆயிடும். நிறைய பேர் அப்ளை பண்ணி கிடைக்காம இருந்தாங்க. ரெண்டாவது வந்து இந்த வாழ்வாதாரங்கள் விஷயத்துல வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ மருத்துவமனைகளுக்கு நிறைய நர்சஸ் வர முடியல, மருத்துவமனை ஊழியர்கள் வர முடியல வெளியூர்ல இருந்தெல்லாம், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடிய போகுதுன்றது ஒரு நல்ல விஷயம். பொதுமக்கள் முக்கிய பணிகளுக்கு தடையின்றி தமிழ்நாடு முழுவதும் பயணிக்க இ பாஸ் பெறுவது எளிமையாக்கப்பட்டுள்ளது. எனினும் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வர தற்போதுள்ள நடைமுறையை தொடரும் என அரசு அறிவித்துள்ளது. இதற்காக பின்பற்றப்படும் இ பாஸ் முறையில் எந்த ஒரு தளர்வும் அளிக்கப்படவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இப்போ வந்து முதலே வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு இ பாஸ் எல்லாம் வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் வந்து மாநில அரசு முடிவெடுத்திருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஜாப் ஒர்க் போகிறவங்க, அங்கே ஆன்சைட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இ பாஸ் ரொம்ப சிக்கலாக இருந்திருக்கு. இப்போ இந்த தளர்வு பண்ணது மட்டும் இல்லாமல் முற்றிலுமே இது எடுத்துட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல நல்ல விஷயமா இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இ பாஸ் வந்து திங்கட்கிழமையிலிருந்து எந்தவித கட்டுப்பாடுமின்றி ஆதார் அட்டை இது போன்ற அடையாள அட்டைகள் இருந்தாலே வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தருது. ஏன்னா இனிமேல் தான் நாங்கள் வேலைக்கே போகணும். 4 மாதம் 5 மாதமாக வீட்டிலே இருந்து சுத்தமாக கையில் இருந்த காசெல்லாம் கரைஞ்சி போச்சு. இப்போ இதுக்கு மேலே தான் நாங்கள் பக்கத்து மாவட்டங்களில் நூல் மில்லு இந்த மாதிரி சாதாரண மில்லுகளுக்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குது. இதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். இந்த அறிவிப்பு வந்து என்ன போல் ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து கட்சிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னா பக்கத்து ஊர் கூட ஒரு சின்ன வேலையாக கூட போக முடியல, யாருக்குனா உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா கூட பார்க்க முடியாமல் இருந்துச்சு. இ பாஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். அதே சமயம் நிறைய இடத்துல இ பாஸ் வாங்கி தரேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய ஏமாத்தந்தும் பார்த்தோம். இப்போ அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்க விதமாக தமிழக முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிறாரு. இது வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். கொரோனா எதிரொலியால் மதுரையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தன்னுடைய ஆட்டோவையே வடக்கடையாக மாற்றி வியாபாரம் செய்து வருகிறார். அது பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு. மதுரை கோச்சடை பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் பாலகிருஷ்ணன். 15 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டு வரும் இவர் சிறிய உணவகம் ஒன்றையும் நடத்தி வந்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் உணவக தொழில் முடங்கியதோடு ஆட்டோ சவாரியும் இல்லாமல் போய்விட்டதால் வருமானமின்றி தவித்துள்ளார். இதையடுத்து தன்னுடைய ஆட்டோவையே நடமாடும் வடைக்கடையாக மாற்றியுள்ளார் பாலகிருஷ்ணன். ஆட்டோவை கடையாக உருமாற்றிய அவர் அடுப்பு, வடை சுடும் பாத்திரம் உள்ளிட்டவற்றோடு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று 10 ரூபாய்க்கு 4 வடை என விற்று வருகிறார். குறைந்த விலையில் கிடைக்கும் வடைகளை பொதுமக்கள் வாங்கி ருசித்தாலும் ஒரு நாள் வருமானம் 500 ரூபாயை கூட தாண்டுவதில்லை என வேதனை தெரிவிக்கிறார். ஹோட்டலில் சொன்னால் இப்போ லாக்டவுன்னால் யாரும் வெளியில் வந்து சாப்பிட்றதில்ல, வியாபாரங்கள் இல்லை, எல்லாம் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால் வியாபாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால் இப்போ என்னுடைய ஆட்டோவே வடகடையாக மாற்றி இப்போதைக்கு இந்த தொழிலை செஞ்சு வந்துகிட்ருக்கேன். ஆனால் வருமானம் போதிய அளவு இல்லை. ஒரு நாளைக்கு 300-400 ரூபாய் வியாபாரம் வருது. எனவே குடும்பம் நடத்துவது கஷ்டமாகவே இருப்பதாக கூறும் பாலகிருஷ்ணன், ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை காக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் வெங்கடேஸ்வரன். தனக்கு வாய்ப்பு கொடுக்கும் கட்சியில் இணைய உள்ளதாக திமுகவில் இருந்து நீக்கப்பட்டவரும் 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏவுமான குக்க செல்வம் தெரிவித்துள்ளார். கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏவான குக்க செல்வத்தை திமுகவில் இருந்து நீக்கி கட்சியின் தலைமை நேற்று அறிவிப்பு வெளியிட்டது. பாஜக தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து தமிழக பாஜக அலுவலகமான கமலாலயம் சென்றது உள்ளிட்ட விவகாரங்களில் குக்க செல்வம் கொடுத்த விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்டாலும் கட்சி சார்பற்ற எம்எல்ஏவாக தன்னுடைய பணிகள் தொடரும் என குக்க செல்வம் ட்வீட் செய்தார்.
இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த குக்கர் செல்வம் விசாரணை மேற்கொள்ளாமல் கட்சியில் இருந்து நீக்கியதாகவும் தன்னை நீக்கியது ஜனநாயக படுகொலை என துருவித்தார். இனிமேல் நாங்கள் வந்து நீங்கள் இதுவரெல்லாம் வந்து எனக்கு நோட்டீஸே வரல. ஜனநாயக படுகொலைன்றதை நீங்களாம் வந்து பாருங்கள். நான் வந்து எனக்கு நோட்டீஸ் கொடுத்தேன், சஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் வந்து அவங்க பதில் கொடுத்து மறுநாளே பதில் கொடுத்தேன். ஏழு நாள் டைம் கொடுத்தாங்க, மறுநாளே பதில் கொடுத்தாங்க. இன்ன வரல வந்து அதுக்கு வந்து நான் பதில் கொடுத்தது, அதுக்கு இன்ன வரல வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கவில்லை. அது எனக்கு தப்பாக கூட போடல. அப்படி வந்து இப்போ நீங்கள் ஊடகங்கள் மூலயமா வந்து நீங்கள் கேட்குறீங்க, பத்திரிகையில் நான் படித்தேன், அதை வச்சு தான் உங்களுக்கு பதில் தரேன். திமுக சீனியர்கள் பலரும் அதிருப்தியாக இருக்கான்னு சொன்னீங்க, அதுக்கு வயசு நாள் உங்களை யாரும் தொடர்பில் இருக்காங்களா? கண்டிப்பாக எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ தொடர்பில் உங்கள்கிட்ட இருக்காங்களா? இருக்காங்க, இருக்காங்க, சொல்ல முடியாது. அவங்க பேரை சொல்லிட்டாங்க, அவங்களே கட்சி விட்டு நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் நந்தாவுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், தான் கட்சியை விட்டு வெளியேறியதற்கு உதயநிதி ஸ்டாலினின் தலையீடுதான் காரணம் என குற்றம் சாட்டினார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வேட்பாளராக குக்கா செல்வம் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் நிற்பாரா? அவங்க அவங்க கொடுத்தா நிற்பேன். குளறுபடிகள் எல்லாத்துக்குமே உதயநிதி ஸ்டாலினுடைய குறுக்கீடுகள் தான் காரணம் நினைக்கிறீங்களா? என்ன 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 பொறுத்தவரைக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியில் நிறைய பேர் இருக்கிறதா சொல்றாங்க. எத்தனை பேர் உங்க கூட தொடர்பு இருக்காங்க? இன்னும் எத்தனை பேர் திமுக இருந்து வெளியில் வர போறாங்க? உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சி பதவி வழங்கப்பட்ட பிறகே திமுகவில் கொந்தளிப்பு அதிகரித்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பின்னாடி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டோம் இருந்தது. அதாவது பானை வந்து கொதிச்சிட்டு இருக்கும். இப்ப பொங்கல் போல வெளியே வரவனுக்கு தான் கடைசி தீ வரும்போது, கடைசி தீ போட்டு முட்டும் போதுதான் அது வந்து வெளியே கொஞ்சம் படியும். இப்ப அந்த கடைசி தீ போடக்கூடிய வேலை பண்ணிருக்கிறாங்க. அதாவது அவர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிறகுதான் இது அவருடைய வீரியம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ரொம்ப அதிகமா வந்திருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக மிகப்பெரிய பிளவை சந்திக்கும் என்றும், இதனை மறைக்கவே அதிமுகவில் ஒற்றுமை இல்லை என பொய்யான கதையை ஸ்டாலின் சொல்வதாக அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். திமுக மிகப்பெரிய பிளவை சந்திக்க இருக்கின்றது. நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முழுமையாக திமுக இன்றைக்கு இருப்பதை போல கட்டுக்கோப்பாடு இருக்க போவதில்லை. திமுகவோடு இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் அவர்களோடு இருக்க போவதில்லை. அதில் பெரும்பாலான கட்சிகள் எங்களோடு வர இருக்கின்றன. இதையெல்லாம் தெரிந்துதான் இன்றைக்கு ஸ்டாலின் கட்சியினரை சமாதானப்படுத்துவதற்காக அதிமுக ஒற்றுமை இல்லை என்ற கருத்தை மாற்றி சொல்லியிருக்கின்றனர். கள்ளக்குறிச்சியில் கொரோனாவால் வேலை இழந்த விஜயின் ரசிகர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்ட இளைஞரின் தாயாரிடம் நடிகர் விஜய் தொலைபேசி மூலம் ஆறுதல் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி வந்தியத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் டிப்ளமோ முடித்துவிட்டு சென்னையில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். கொரோனா காரணமாக வேலை இழந்த பாலமுருகன் கடந்த 4 மாதங்களாக சொந்த ஊரில் இருந்ததாகவும், வேலை இழந்ததால் மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தியாகதுர்கத்தில் உள்ள தன்னுடைய சகோதரி வீட்டில் நேற்றிரவு 4 மணிக்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக பாலமுருகன் தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் நடிகர் விஜயை டாக் செய்து வாழ்க்கை வாழ பிடிக்கவில்லை என்றும், உங்களது மாஸ்டர் படத்தை பார்க்காமல் செல்வதாக உருக்கமாக பதிவிட்டுள்ளார். பாலாவின் தற்கொலை செய்தி குறித்து அறிந்த நடிகர் விஜய் பாலாவின் தாயார் மலர்விழி மற்றும் குடும்பத்தினருடன் தொலைபேசியில் சுமார் 15 நிமிடங்கள் பேசி ஆறுதல் கூறினார். மேலும் விஜய் ரசிகர்கள் பாலாவின் குடும்பத்தினருக்கு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர். இந்த செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 192 ரூபாய் அதிகரித்து 40,800 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 5,100 ரூபாயாக உள்ளது. கடந்த சில நாட்களாக அதிகரித்து வந்த வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் குறைந்து கிராம் 75 ரூபாய் 10 காசுகளாக உள்ளது. காலையில் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை மாலையில் கிராமுக்கு 11 ரூபாய் குறைந்துள்ளது. காலையில் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்துள்ளது. ராஜஸ்தான் சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் அசோக் கெலாட் வெற்றி பெற்று காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது. அண்மையில் முதலமைச்சர் அசோக் கெலாட் சச்சின் பைலட் இடையே கருத்து வேறுபாடு நிலவியதையடுத்து 19 எம்எல்ஏக்கள் கெலாட் அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினர். இதையடுத்து சச்சின் பைலட் துணை முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இது தொடர்பாக அந்த மாநில உயர்நீதிமன்றம் வரை வழக்கு சென்றது. இந்நிலையில் பிரியங்கா காந்தி மற்றும் ராகுல் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு சச்சின் பைலட் முதலமைச்சர் கெலாட்டை சந்தித்தார்.
இந்நிலையில் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. 3 மணி நேரம் நடந்த காரசார விவாதத்திற்கு பிறகு குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் காங்கிரசுக்கு ஆதரவாக பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்ததை அடுத்து கெலாட் தலைமையிலான அரசுக்கு பெரும்பான்மை கிடைத்தது. இதனால் கடந்த 1 மாதமாக நிலவி வந்த அரசியல் குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் கோட்டரை கிராமத்தில் தண்ணீரில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிய இளைஞர்களை புடவையை கொடுத்து மீட்ட 3 பெண்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்படவிருக்கிறது. கோட்டரை கிராமத்தில் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்ள வந்த இளைஞர்கள் 4 பேர் அந்த ஊரில் உள்ள ஆற்றில் தவறி விழுந்தனர். அப்போது அங்கு குளிக்க வந்த ஆதனூரைச் சேர்ந்த செந்தமிழ் செல்வி, முத்தம்மாள், ஆனந்தவள்ளி ஆகிய மூவரும் தண்ணீரில் தத்தளிந்த இளைஞர்களை காப்பாற்ற கடும் முயற்சி எடுத்துள்ளனர். தாங்கள் அணிந்திருந்த புடவையை அவிழ்த்து தண்ணீரில் போட்டு 2 இளைஞர்களின் உயிரை காப்பாற்றினர். இந்த 3 பெண்களுக்கும் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவின் போது முதலமைச்சரிடமிருந்து இவர்கள் விருது பெறுகின்றனர். இதற்காக பெரம்பலூரிலிருந்து புறப்பட்ட மூவரையும் மாவட்ட ஆட்சியர் சாந்தி வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தனி விமானம் மூலம் சென்னை வந்துள்ளார். IPL போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரக நாடுகளில் வரும் செப்டம்பர் முதல் நடைபெறவுள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் சுரேஷ் ரெய்னா, கரண் சர்மா, தீபக் சாகர், பியூஷ் சாவ்லா, மோனுகுமார் ஆகிய 6 பேர் சென்னைக்கு விமானம் மூலம் வந்துள்ளனர். துபாய்க்கு செல்லும் முன்னர் தோனி உள்ளிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் 1 வாரம் பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று தமிழகத்தில் சிறப்பு ரயில் சேவைகள் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டு சில நாட்கள் மதுரை, விழுப்புரம், திருச்சி, செங்கல்பட்டு, கோவை காட்பாடி, அரக்கோணம், கோயம்புத்தூர், கோவை மயிலாடுதுறை மற்றும் திருச்சி நாகர்கோவில் ஆகிய வழித்தடங்களில் கட்டுப்பாடுகளோடு ரயில்கள் இயக்கப்பட்டன. ரயில் போக்குவரத்தால் தொற்று அதிகரித்ததை அடுத்து இந்த மாதம் 15ஆம் தேதி வரை ரயில்களை தமிழக அரசு ரத்து செய்திருந்தது. இந்நிலையில் இந்த ரத்தானது வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. முன்பதிவு செய்தவர்கள் 100 விழுக்காடு பணத்தை திரும்பப் பெறும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அறிவித்துள்ளது. எனினும் MGR சென்ட்ரல் புதுடெல்லி இடையேயான ராஜஸ்தானி சிறப்பு ரயில் மட்டும் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் மூலம் தமிழகம் வரும் பயணிகளுக்கான தனிமைப்படுத்துதலில் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 10 வயதிற்கு குறைவாக உள்ள பயணிகளுடன் வருபவர்களை விமான நிலையத்தில் இனி தனிமைப்படுத்த வேண்டியதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விமான பயணம் மேற்கொள்வதற்கு 96 மணி நேரம் முன்பாக கொரோனா பரிசோதனை செய்து முடிவு நெகட்டிவ் என வந்திருந்தால் அவர்களுக்கும் தனிமைப்படுத்துதலிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இவர்கள் அனைவரும் வீட்டில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், தருமபுரி உட்பட 8 மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் ஒடிசா மற்றும் மேற்குவங்க கடலோரப் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவாலா பகுதியில் 7 சென்டிமீட்டரும் கூடலூர், பந்தலூர், நடுவட்டம் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டரும் பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை நாளை இரவு 11 மணி வரை அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனை குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்களின் வழக்கை உச்சநீதிமன்றம் சரியாக கையாளவில்லை என்று பிரசாந்த் பூஷன் விமர்சித்திருந்தார். இந்த விவகாரத்தில் நீதிபதிகளின் செயல்பாட்டை விமர்சித்தும் சமூக வலைதளங்களில் அவர் கருத்து பதிவிட்டிருந்தார். இதனையடுத்து உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து பிரசாந்த் பூஷன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கில் பிரசாந்த் பூஷனை குற்றவாளி என்று அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. அத்துடன் தண்டனை விவரங்கள் வரும் 20ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தை ரத்து செய்யக்கோரி பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்து பிறகு அதை திரும்பப் பெற்றனர். சுதந்திர தினத்தை ஒட்டி மூவர்ண கொடை அச்சிடப்பட்ட முகக்கவசங்கள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்திற்கு முன்பு தேசிய கொடைகள் மற்றும் மூவர்ண தோரணங்களுக்கான ஆர்டர்கள் மற்றும் விற்பனை அதிகரித்து காணப்படும். ஆனால் கொரோனா நெருக்கடியால் மூவர்ண கொடைகளுக்கான ஆர்டர்கள் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இதையடுத்து திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் முகக்கவசங்களில் மூவர்ண கொடியை அச்சடித்து விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இதற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இத்தகைய முகக்கவசங்களுக்கான ஆர்டர்கள் குவிந்து வருவதாக பின்னலாடை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் OBC பிரிவினருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க கோரியும் அதனை இந்த ஆண்டை அமல்படுத்த கோரியும் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் 2 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் OBC பிரிவினருக்கு மத்திய தொகுப்பிலிருந்து 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க அதிமுக, திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் OBC பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அடுத்த கல்வி ஆண்டிற்குள் முடிவெடுக்க மத்திய அரசு மற்றும் மருத்துவ கவுன்சிலுக்கு உத்தரவிட்டது.
அதையடுத்து 50 விழுக்காடு இடஒதுக்கீடு முறையை நடப்பு கல்வியாண்டை அமல்படுத்த கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி நாகேஸ்வர ராவ் மத்திய அரசு 2 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியத்தின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று உறுதியானதால் கடந்த 5ஆம் தேதி சென்னை அவிந்தக்கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே தன்னுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் வீடியோ வெளியிட்டார். இந்நிலையில் திடீரென உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை சுவாசம் அளிக்கப்படுவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆனாலும் எஸ்பிபியின் உடல்நிலையில் மோசமான நிலையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரின் உடல்நிலையில் மருத்துவ வல்லுநர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து வரும் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேட்டூர் அணையின் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய் பாசன பகுதி நிலங்களுக்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததாகவும் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய் பகுதியில் 45,000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் என முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள். அடுத்து வருவது சினிமா 18.